நான் பாட்டுக்கு எந்த ஒம்பு தும்புக்கும் போகாம என் உண்டு என் வேலை உண்டுன்ட்டு இருந்தேன். திடீர்னு என் செல்போன்ல மெசேஜ் மேல மெசேஜ், அதுவும் என் காலேஜ் வாட்ஸ்அப் குரூப்ல அப்படியே மெசேஜா வந்துகிட்டு இருக்கு. உங்க ஊர்ல எர்த் வேக்காம ஓகேவா இருக்கியா, உனக்கு எதுவும் தெரிஞ்சதா அப்படின்னு. எனக்கு எர்த் வேக் வந்தது எதுவும் தெரியல, ஆனா இருந்தாலும் இந்த வாட்ஸ்அப் குரூப்ல வந்த மெசேஜ் தான் எர்த் வேக் மாதிரி இருந்தது. சரின்ட்டு உடனே நியூஸ்ல போய் பார்த்தா, அடா ஆமா, மெரிலாண்ட் வரைக்குமே இம்பாக்ட ஃபீல் பண்ண முடிஞ்சிருக்கு. எர்த் வேக் வந்தது லெபனன் நியூ ஜெர்சியில வெள்ளிக்கிழமை இன்னைக்கு காலையில 10:23 4.8 மேக்னிட்யூட் எர்த் வேக். இந்த எர்த் வேக் தான் 1783 வருஷத்துக்கு அப்புறமேல வந்த தேர்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் எர்த் வேக். கிட்டத்தட்ட 240 வருஷம் கழிச்சு இப்படி ஒரு இம்பாக்ட்ஃபுல் எர்த் வேக் வந்திருக்கு. இந்த எர்த் வேக் நார்த் ஈஸ்ட் ஃபுல்லா, அதாவது மெயின்ல இருந்து நியூயார்க் வாஷிங்டன் டிசி வரைக்குமே ஃபீல் பண்ண முடிஞ்சிருக்கு. நல்ல வேலை இந்த எர்த் வேக்கால எந்த ஒரு டேமேஜோ லாஸோ ஆகல. ஆனா நியூயார்க் நியூ ஜெர்சியில இருந்த மக்கள் இந்த எர்த் வேக்கை கேட்டு சில பேர் வீட்டை விட்டு வெளியே வந்திருக்காங்க. உலகத்துல எந்த ஒரு நேச்சுரல் கலாமிட்டி வந்து எந்த ஒரு நாசமும் இல்லாம எல்லாம் நல்லபடியா இருக்கணும்னு வேண்டிப்போம்.